நல்லா இருந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அம்மா சும்மா இருமா டென்ஷன் பண்ணாம இருமா எல்லா இவ்ளால வந்தது இவ்ள கட்டிட்டு வந்த நேரதா உனக்கு இப்படி ஒரு கேடு வந்து சேர்ந்திருக்கு அவங்க தான் நல்லபடியா வந்துட்டாங்க இல்ல கொஞ்சம் பேசாம இரு எங்கங்க நல்லபடியா வந்திருக்கா முகமெல்லாம் அடிபட்டு எப்படி வீங்கி போய் வந்திருக்கா பாருங்க இவன் இப்படி ரத்த சிந்ததா நான் பெத்து வளத்தேன் சொல்ல சொல்ல கேக்காம அவசரப்பட்டு இந்த விளங்காதவள கல்யாணம் பண்ணப்பவே நினைச்ச ஒரு ஜோசி பாக்கல ஜாதகம் பாக்கல ராசி இல்லாதவள கல்யாணம் பண்ணிட்டு உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கா அத்தை உங்க மகனுக்கு மட்டும் இல்ல எனக்கு தான் அடிபட்டிருக்கு அப்போ உங்க மகனோட ராசியும் சரியில்லம்பீங்களா ஊ ராசி தாண்டி வளங்காத ராசி உனக்கெல்லாம் தேனிலவும் ஒரு கேடா போறப்ப எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போனீங்க வரப்ப இவனை மட்டும் தனியா விட்டுட்டு எதுக்குடா வந்தீங்க இவனுக்கு ஏதாவது ஒரு நாய் இருந்தா எங்க குடும்பத்தை யார் பாத்துக்கறது என்னங்க பேசுறீங்க நீங்க இப்போ நாங்க வேண்ட செஞ்ச மாதிரி இருக்கு நீங்க பேசுறது எல்லாம் திட்டம் போட்டு தான் வேணுனே பண்ணிருக்கீங்க டூர் போறோம்னு இவன் வந்து கேட்டானா நீ தானே பெரிய இவ மாதிரி வந்து கூட்ட தேவலமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காதீங்க போன இடத்துல ஏதோ விதி எங்களுக்கு அடிபட்டுடுச்சு அத நல்லபடியா திரும்ப வந்துட்டோம்ல எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கான அமைதியா விசாரிக்கிறது விட்டுட்டு இவங்களை போய் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க நீ ஏண்டி பேச மாட்டே இவனை பெத்து வளத்து கஷ்டப்பட்டு ஆளாக்குனது நான் இவனை படிக்க வைக்கிறதுல ஆரம்பிச்சு வேலை வாங்கி தர வரைக்கும் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா உலகத்துல இருக்கிற எல்லா பெத்தவங்களும் தம் பிள்ளைய கஷ்டப்பட்டு தான் வளர்க்கறாங்க சும்மா நீங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு ரொம்ப பீத்திக்காதீங்க என்னமோ மகனுக்காகவே பிறந்து மகனுக்காகவே வாழற மாதிரி உதார் விடுறீங்களே என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்க கால்ல விழுந்து கெஞ்சினார் இல்ல மக மேல அவ்வளவு பாசம் இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கணும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ல பண்ணீங்களா மக செத்தாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தீங்கல்ல மகனே மகனே உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தனானு ரொம்ப தான் உருகுறீங்க அதனங்க எல்லா அம்மாவும் சொல்லி வச்ச மாதிரி உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த போராடி வளர்த்தன்னு ஓவர டயலாக் விடுறீங்க உலகத்துல ரெண்டு விதமான அம்மாங்க இருக்காங்க ஒன்னு உண்மையான அம்மா அவங்க நிஜமாவே பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க வளர்த்திருந்தாலும் அதை சொல்லி காட்டி பிள்ளைங்களை நோகடிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு பிள்ளைங்களுக்கே நல்லா தெரியும் இன்னொரு அம்மா இருக்காங்களே அவங்க உதார் விடுற அம்மா பிள்ளைங்கள வளர்க்குறப்ப நல்லா வளர்த்துருக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா தினம் தினம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லி காட்டுகிட்டே இருப்பாங்க எதுக்கு என்கிட்ட நன்றியோட நடந்துக்கடா என்னை நல்லா பாத்துக்கடான்னு குத்தி காட்டுறதுக்காக சொன்னாலும் சொல்லாட்டியோ நீங்க பட்ட கஷ்டத்தை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் இனிமேலாவது இந்த மாதிரி போலியா நடிக்கிறது நிறுத்திடுங்க மோகன் மாமா நாங்க கிளம்புறோம் நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்து தூங்குப்போ பவித்ரா கூட்டு போ பாத்து 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 வா பாத்துனா வா மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் எங்களுக்கு டைம் வச்சு நாங்க கிளம்புறோம் நீங்க ரொம்ப அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்ல மாமா நாங்க வரவில்லை சாப்பிட்டு தான் வந்தோம் சரி மாமா நாங்க கிளம்புறோம் வரம்பா ரொம்ப நன்றிப்பா சார் ஒரு நிமிஷம் துளசி கிட்ட இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாங்க நல்லா இருக்கணும் சொல்லி நான் சொல்றேன் கல்யாணி ஆனா நீ நீ அத்தைய வெளுத்து வாங்கிட்ட சூப்பர் போ பின்ன என்ன சார் எப்ப பாரு மத்தவங்கள குத்த சொல்றதே வேலைய வச்சிருக்காங்க ஐயோ கல்யாணி நீங்க நீ பேசுறதா கரெக்ட் உண்மையா நம்ம உதாரமான சொன்ன பாத்தியா அப்ப அத்த மூத்துல ஈ அடவே இல்ல சூப்பரா பேசுற கல்யாணி இது எப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கோ சரி நீ போய் மோன பத்திரம் பாத்துக்கோ நான் கிளம்புறோம் டேய் வாடா வாடா சரி போயிட்டு வாங்க சரிடா வந்தவன முடிஞ்சது நான் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்புறேன் டேய் இப்போதான் நான் ஊருக்கு வந்திருக்கறோம் அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொன்ன அர்த்தம் ஷாம்ல வர ஃபோன் மேல ஃபோன் அடிச்சிட்டு இருக்கடா அம்மா நானே கேக்கணும் வந்துது என்ன பிரச்சனை அது ஏன்டா கேக்குற வீட்ல ஒரு பெருசு இருக்க யார் உங்க அப்பாவா அப்பா இல்லடா மாமனார்ரா அந்த மனுஷன் படுத்துற பாட்டுல என் மாமியார் அவர்கிட்ட கோச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா இது என்னடா புது கதையா இருக்குது பழகமா மகதா கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போன் கேள்விப்பட்டிருக்க இங்க என்ன மாமியார் கோச்சிக்கு மக வீட்டுக்கு வந்துட்டான்ற என் மாமனார் வீட்டுல எல்லாமே உல்டா தான்டா
கஞ்சா கடத்தல்னு அப்பெல்லாம் என் மாமனார் குடும்பத்தோட சட்டவிரோதமா தொழில் பண்ணிட்டாரு. அதான்டா பிரச்சனை, அந்த மனுஷன் ஓவரா திரிஞ்சிட்டாரு. சாமி கும்பிடுறது, சாமியார்களை கூப்பிட்டு வந்து பூஜை பண்றது, பஜனை பாடுறது, கோயில் கோயிலா சுத்தி சொத்தை அழிக்கிறதுன்னு ரகலை பண்ணின்னு இருக்கிறாராம். அதனாலதான் என் மாமியாருக்கும் அவருக்கு சண்டையா. புரியுது புரியுது, மனுஷன் ஓவரா திருந்தாலும் பிரச்சனை தான். சரி போய் பஞ்சாயத்து பண்ணு போ. சரி நான் கிளம்புறேன். டேய் ஷாம்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா. நான் போலீஸ்காரரு, நீ தான் சம்பாதிக்கிறது பத்தாது உனக்கு. டேய் சும்மா டைம் பாஸ் கிடா, எனக்கு வேற எங்கேயும் வேலைக்கு அனுப்ப இஷ்டம் இல்ல. நீ தான் புதுசு ஆபீஸ் ஆரம்பிக்க போறல, அங்கதான் வேலை கொடு. டேய் நாங்க பண்ண போறது ஷேர் பிசினஸ். ஷாம்லா வந்து என்ன பண்ணுவாங்க? ஷாம்லாக்கு ஷேர்ஸ் பத்தி எதாவது தெரியுமா? டேய் நீ சொல்லி கொடுத்தா உடனே பிக்கப் பண்ணி பாடா. ரொம்பதான் பிசினஸ் மேன் மாதிரி பண்ற. உன் ஆபீஸ்ல தான் வேலை பாப்பா, அப்பாயிண்ட் பண்ணிக்க. சரி நான் இதுக்கும் பிரபாகர் கிட்ட ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்டா. சரி ஓகே நான் கிளம்புறேன். பெரிய விஷயம். ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு மாதிரி இருந்திருந்தா என்னை எப்பவோ வீசி எரிஞ்சிருப்பீங்க. நான் தான் விளங்காத ஏது மத்த பெத்தவளா போயிட்டேனே. அதான் வெளியில போடின்னு சொல்லவும் முடியாம கூடவே வச்சு பாத்துக்கவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. தேவையில்லாம ஏதாவது கற்பனை மட்டும் நீயே ஒளரி கொட்டிட்டு இருக்காத. ஒளரி கொட்டுறேனா? இல்லையா பின்ன இந்த பாருமா, நான் மத்தவங்களை மாதிரி உன்னை யானை தானே பாத்துனதுக்குற. வயசான காலத்துல நீ கஷ்டப்படுவனு சொல்லிட்டு உன்னை பத்திரமா தானே பாத்துனுக்குற. இதை புரிஞ்சு அவனி பேசுனுக்குற. குடிமா குடிக்கும் தண்ணி கொண்டு வா. சரிங்க. நீ இந்த மாதிரிலாம் பேசுற எனக்கு நல்லாவே புரியுது. கொஞ்ச நாள் உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியல, அதை மனசுல வச்சுதான் நீ மாதிரி பண்ணுகிறேன்னு புரியுது. அதுக்காக உன் மேல அக்கறை இல்லைன்னா இல்லம்மா. ஆமாண்டா, உன் அக்கறை நினைச்சா எனக்கு சக்கரை மாதிரி இனிக்குதுரா. வயசான காலத்துல பெத்தவளுக்கு சோறாடா முக்கியம் இல்ல காசு பணம் தான் முக்கியமா? சாகர காலத்துல எல்லா பெத்தவங்களுக்கும் பிள்ளைங்களோட பாசம் தாண்டா முக்கியம். ஒவ்வொருத்தையும் பெத்த பிள்ளைங்க கூட இருந்து ரெண்டு வார்த்தை அன்பா பேச மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்கடா. இது புரியாம நான் அக்கறையா இருக்கேன், நீ அனாதைய வீட்டிலே இருன்னு பெருசா தத்துவம் பேசிட்டு இருக்க. என்னங்க? உனக்கு உண்மையிலே என் மேல அக்கறை இருந்தா கூட இருந்து அன்பா ரெண்டு வார்த்தை பேசியிருப்ப. உனக்குதான் அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம், உன் மாமனாரோட சொந்தங்கள் முக்கியம், எல்லாத்தையும் அவளுக்காக தானே பண்ணிட்டு இருக்கமா. கொஞ்சம் மனசாட்சியோட பேசுமா. இப்பனே மாமனார் இங்கே வந்து உட்காந்துக்கிறாரு. அவர் இங்க இல்ல, உச்சிமல்ல சுவாமி மாதிரி தூரமா தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா பணிவிடையெல்லாம் அங்கதானே நடக்குது. மாமனாருக்கு ஏதாவது நான் ஓடுறேன், மச்சான் விஷம் குடிச்சிட்டான் நான் ஓடுறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தேன் நிலவுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன். அடேங்க அப்பா, உன்ன மாதிரி ஒரு மருமக தேடினாலும் கிடைக்க மாட்டான்டா. இந்த மாதிரி நீ பொறாமப்பட்டு பேசுனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஆஸ்திர பேசு. ஏன் பேச மாட்ட? உன்னை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சவன் நான். அப்ப இல்லாத குறையே தெரியாம உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன், எப்படி எல்லாம் பாராட்டி சீராட்டி உன்னை நான் வளர்த்து. என்னமா இது காமெடியா இருக்கு? எல்லாரும் ஒரே டயலாக் பேசுறீங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் சிரிக்கிற? நான் ஒண்ணு நினைச்சு பேசலமா. இந்த உலகத்துல ரெண்டு விதமான அம்மா இருக்காங்க. ஒண்ணு உண்மையான அம்மா. தான் பிள்ளைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாலும் நான் இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லி தான் பிள்ளைங்க மனசு நோக்கடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க எப்படி எல்லாம் வளர்த்துருப்பாங்கன்னு அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டா, அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நல்ல பிள்ளைங்களுக்கு லட்சணம். சரியா சொன்னமா. ஆனா இந்த இன்னொரு வகை அம்மா இருக்கிறாங்கல்ல, சரியான உடான் சமாவா. தான் பிள்ளைங்களை சரியா வளர்க்காட்டியும் நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் கஷ்டப்பட்டேன் கஞ்சி ஊத்துறான்னு இஷ்டத்துக்கு கீழ விடுவாங்களாம். இப்படி சொல்லி காட்டுற அம்மாலாம் அம்மாவே இல்ல, சும்மாதான் கல்யாணி. இல்ல அது கல்யாணி சுந்தரம். ஐயோ, என் ஃப்ரெண்டு கல்யாண சுந்தரம் சொன்னாமா. யார அந்த வழங்காதவன்? அது யாராவனா இருக்கட்டும், ஆனா அவன் சொன்ன கருத்து கரெக்ட் தானே. உண்மையான அம்மா என்னைக்குமே தான் பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்லி காட்டிக்கவே மாட்டான். நான் என் கஷ்டத்தை சொன்ன உனக்கு எகத்தாளமா இருக்கா? இல்லம்மா. போதும் நிறுத்துறா. ஏத்தி விட்ட ஏனிய யார இப்ப மதிக்கிறீங்க? எட்டிதான் உதைக்கிறீங்க. அந்த அளவுக்கு நன்றி கேட்டு நாரி போயிருக்கிற அந்த உலகம் உன்ன சொல்லி தப்பு இல்ல. வந்து சேர்ந்து இருக்கிறது அப்படி
ஏங்க இப்படி பேசுறீங்க? அத்தை எப்படி சங்கட படுறாங்க பாருங்க. அவ மட்டும் அப்படியே நல்லபடியா பேசி போறாங்க பாரு. சாப்பிட்டியான்னு கேட்டா கூப்பிட்டியான்னு சொல்லி கடுப்பேத்துறாங்க. அதான் நானே பங்கு கலாச்சி விட்டேன். இப்படியே பதிலுக்கு பதில் ஒருத்தர் ஒருத்தர் நோகடிச்சிட்டே இருங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும் தெரியல. ஏய் குட்டிமா, ஏன் இப்படி சலிச்சுகிற? பின்ன என்னங்க, பிரபாகர் தான் மோகன் கிட்ட தப்பா நடந்துட்டானா? இப்ப அவனும் பதிலுக்கு அதே தான் பண்ணிருக்கான். இப்படி மெச்சூரிட்டியே இல்லாம ரெண்டு பேரும் நடந்துக்கறாங்களே, ரொம்ப வேதனையா இருக்குங்க. இதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் போன்ல சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அவங்களுக்குள்ள பெருசா அந்த பிரச்சனை இல்ல. எப்படி சமாதானம் ஆயிடும்? நீ கண்டுக்காம விட்டு. எப்படிங்க கண்டுக்காம விடுறது? தம்பிங்க ஒருத்தர ஒருத்தர் எதிரியா நினைச்சு மோதிக்கிறாங்கன்னா பதறாம எப்படிங்க இருக்க முடியும்? ரெண்டு பேரும் நல்லா படிச்சவங்க, இப்படியே குழந்தைத்தனமா நடந்துப்பாங்க? மோகனை கம்பேர் பண்ணுவோம், பிரபாகர் எவ்வளவு பெட்டர். இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பிரபாகர் தான் ஹெல்ப் பண்ணணும்னு உடனே வந்தாரு. இதை மோகன் புரிஞ்சிக்காம கண்டபடி திட்டி விட்டு பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணிட்டான். அப்ப பிரபாவால பிரச்சனை, இப்ப இவனால பிரச்சனை. இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா காலத்துக்கும் எப்படிங்க சமாளிக்கிறது? அவங்க ஒண்ணு ஜெர்ம விரோதிகள் கிடையாது. காலம் முழுக்க அடிச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான். ரெண்டு பேரும் தனித்தனியா உட்கார வச்சு பேசணும்னா பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். தீபா கால் பண்ற. என்னாச்சுன்னு விசாரிக்க தான் போன் பண்ணிருப்பா. நீங்களே பேசுங்க. ஹலோ சார், நான் தீபா பேசுறேன். சொல்லு தீபா. சார், அங்க ஹாஸ்பிடல்ல என்னதான் சார் பிரச்சனை? கொடைக்கானல் போயிட்டு திரும்பி வந்ததுல இருந்து என்னமோ மாதிரி இருக்காரு. என்னமோ மாதிரினா? எதை கேட்டாலும் பதிலே பேச மாட்டேங்கிறாரு சார். மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமா இருக்காரு. நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். அங்க என்னதான் சார் பிரச்சனை? திரும்பவும் மோகனோட சண்டையா? இல்ல இல்ல தீபா, பிரபாகரன்ல எந்த பிரச்சனையும் இல்ல. மோகன் தான் கோவப்பட்டு கண்டபடி பேசி பிரபாகர் நோக்கி அமிச்சிட்டான். மோகனா பிரச்சனை பண்ணாரு? ஆமா தீபா, பிரபாகர் காம்ப்ரமைஸ்க்கு வந்தாலும் அவன் ஒத்துக்கல. மோ ஹெல்ப் பண்ணிக்க தேவையில்ல, வெளியே போடான்னு மோகன் ரொம்ப ரஃபா பேசி அமிச்சிட்டான். பிரபாகர் பாவம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. மோகன் ரொம்ப ரஃபா பேசி அமிச்சிட்டான், பாவம் பிரபாகர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. மோகன் பேச எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. பாவம் பிரபாகர் ஒரு மாதிரி நொந்து போய் தான் கிளம்புனாரு. என்ன சார் இது? இவர் தான் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நான் வேற அவரை திட்டி விட்டுட்டேனே. தீபா அவர் மேல எந்த தப்புமே இல்ல. ஆக்சுவலா அவர் ஹெல்ப் பண்ண தான் வந்தாரு. மோகன் தான் அவரை புரிஞ்சுக்காம கண்டுபடி பேசி அமிச்சிட்டான். நீ வேற அவரை திட்டி இருக்கிற. இல்ல சார், அவரை என்ன கேட்டாலும் பதிலே பேசாம சைலண்டா இருந்தாரு. நான் என்னதான் நினைக்கிறது? ஏன் தீபா என்கிட்ட ஒரு போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல, அவசரப்பட்டு திட்டிட்டு இப்ப போன் பண்ற? ஐயோ இப்ப என்ன சார் பண்றது? அவர் வேற என் மேல கோவமா இருக்காரு. தெரியாம பேசிட்டா விடுங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிரபாகர் தர கூல் ஆயிடுவாரு. சார் நீங்க அவர்கிட்ட பேசுறீங்களா? நான் பண்ணது தப்புதான். சாரி தீபா, புருஷ முன்னாடி இருக்கிற பிரச்சனைய அவங்களே பேசி தீர்த்துக்கிறது நல்லா இருக்கும். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க சாரி கேட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். வெரி சிம்பிள். தயவு செய்து இதுக்கு மட்டும் தேர்ட் அம்பேர் வைக்காத, பிரச்சனை பெருசாயிடும். அதனால நீயே பேசு. சரிங்க சார். லேட் பண்ணாத, உடனே பேசு. உடனே பேசினா சமாதானம் வாங்குறது ஈஸி ஆகும். சரிங்க சார், நான் பேசுறேன். தீபா, இப்ப நீ வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? கோவப்பட்டு வார்த்தையை விடாத, பொறுமையா இருன்னு அவ்வளவு தூரம் சொன்னேன், நீ கேட்கல. இப்ப பாரு, உன்னால மாப்பிள்ளைக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். நம்ம ஒருத்தர் மேல குத்தம் சொல்றோம்னா ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிக்கணுமா? நீ என்ன குழந்தையா, எப்படி யோசிக்காம மாப்பிள்ளைய பத்தி இப்படி தப்பா பேசுன? நான் வேணும்னு பேசலப்பா. அவர் நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லல. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சோங்கிற பதட்டம், டென்ஷன், அந்த பதட்டத்துல தான்ப்பா என்னையும் மீறி எமோஷனலா பேசிட்டேன். இதோ பாருமா, பதறி பண்ற எந்த காரியமும் செதறி தான் போவோம். மனுஷங்களுக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு பேர் அடிபட்டு படுத்திருக்காங்களே, அத பத்தி விசாரிச்சா பதிலே பேச மாட்டாருன்னு எனக்கும் மாப்பிள்ள மேல கோபமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நம்ம பொறுமையா இருக்கணுமே தவிர கோபத்தை காட்டவே கூடாதுமா. நீ தேவையில்லாம கோபப்பட்டதுனால தானே அவரு கோச்சிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காரு. நான் அப்படி கோவப்பட்டு பேசிருக்க கூடாதுப்பா, நான் பண்ணது தப்புதான். தப்புன்னு இங்கேயே சொல்ற? நான் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட போய் மன்னிப்பு கேளு. மா, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. ஆனா கோவத்துல ஏதாச்சும் திட்டிட்டு வரோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இந்த பயம் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். நானும் உன்கிட்ட தேவையில்லாம வாயாடாத, பிரச்சனை ஆயிடும்னு படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன். இப்ப பாரு, உன் வாயாலதான் உன் வாழ்க்கையே கெடுது. ஒழுங்க போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுப்போ, இல்லனா பிரச்சனை பெருசாயிட்டே போகும். என்னமா யோசிக்கிற? தைரியமா போய் சமாதானம் பண்ணுமா? மாப்பிள்ள ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அம்மாடி, ஒருவேளை மாப்பிள்ள கோவப்பட்டாலும் நீ அவர்கிட்ட நிதானமா பேசு. சரிங்கப்பா.
தெரிஞ்சுக்காம நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது. மோகன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டான்னு நீங்க வந்ததுமே சொல்லிருக்கலாம்ல. நான் இப்பதான் தமிழ் சாருக்கு போன் பண்ணேன். அவர் தான் அங்க நடந்ததெல்லாம் சொன்னாரு. நீங்க மூடவுட்டா வந்திருப்பீங்கன்னு சத்தியமா தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா நான் பேசிருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா வெளிப்படையா பேசுங்க. ஏன் உள்ளுக்குள்ள வச்சு புழுங்குறீங்க? இங்க பாருங்க, நான் உங்க வைஃப். என்கிட்ட மனசு விட்டு பேசுறதுல உங்களுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை? நீங்க இப்படி பேசாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்போவும் நீங்க எதுவும் பேசலங்கிறதுனால தானே நான் டென்ஷன் ஆன. நீங்க பதில் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாம் உங்களால தான். Shut up your bloody mouth! Bloody nonsense. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாம் தப்பு நான் தான் பண்ணிட்டு இருக்கேனா? நான் தான் ப்ராப்ளமா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன ரவுடியா புரிக்கியா ரோட்ல சண்டை போடுற தேர்ட் ரைட் கிரிமினலா? ஐயோ என்னங்க? எந்த தைரியத்துல நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? ஏங்க இப்படி கத்துறீங்க? அப்பா அம்மா வெளிய இருக்காங்க கேட்டு போடு. அவங்களுக்கு கூட இவ்வளவு லவுடா பேசிக்கிட்டு இருக்கேன். உன்ன பொறுத்த வரைக்கும் பிரபாகர் ஒரு செல்ஃபிஷ். மத்தவங்கள கஷ்டப்படுத்தவே போறேன். எனக்கு மத்தவங்கள மதிக்க தெரியாது, மரியாதையே நடந்துக்க தெரியாது. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க? ஐயோ இல்லங்க, அது கோவத்துல சொன்னது. உன கோவம் தான் நீ என்ன வேணாலும் பேசுவ. நான் சைலண்டா இருக்கணும். நான் பிகினிங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹஸ்பண்டை யாரோ இந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன கேவலமா ட்ரீட் பண்ணிருக்கேன்? உன்னை பொறுத்த வரைக்கும் அவர் மனுஷன கிடையாது. ஐயோ இல்லங்க, நான் அப்படி எல்லாம் நினைக்கல. என்ன பார்த்து நீ மனுஷ ஜென்மமே இல்லன்னு சொல்றியா இல்லையா? மேரேஜ் ஆகி இத்தனை நாள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு வார்த்தையா என்ன பாராட்டி பேசிருக்கியா? எப்ப பாரு என்ன கிரிட்டிசைஸ் பண்றது, நோஸ் கட் பண்றது, மத கூட போய் என்ன தப்பு தப்பா கம்ப்ளைண்ட் பண்றது, இதான் பண்ணிட்டு இருக்க? நான் சந்தோஷப்படுற மாதிரி நீ ஒரு நல்ல ஒய்ஃபா என்னைக்கு இருந்தது கிடையாது. ஒரு தேர்ட் ரைட் கிரிமினல் கூட ஒய்ஃப் நல்லா பாத்துப்பா. ஆனா நீ என்ன மாதிரி ஒரு மோசமான ஒய்ஃப் எனக்கு அமைவா? நான் சத்தியமா எதிர்பார்க்கல.